ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவளை வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த லட்டை குழந்தைங்க பெரியவங்க வரையில் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்தி இது செய்கிறது ரொம்பவே ஈஸி சட்டுனு செஞ்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இருபது போல் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் முந்திரி நல்லா வறுவட்டு வந்திருக்கு இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரெட் அவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் கலர் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இதிலே லேசான அவளும் வருது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலர் அவள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கலர் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் அவள் நல்லா இந்த நெய்லேயே நல்லா வருபட்டு வரணும் அதுவெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் அவள் நல்லா வருபட்டு வரதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் ஆகும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அவள் நல்லா வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவள் பெருசாகி வந்திருக்கு இப்போ அவள் நல்லா வருபட்டுடுச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அவள் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு குறை இருக்கணும் ஃபைன் பவுடராக இருந்தால் லட்டு நல்லா இருக்காது கொஞ்சம் கொற குறைப்பாக ரவா பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இதில் சேர்க்கும் போது தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் அவள் நல்லா சாஃப்டாகி வரும் கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரை கப் தண்ணி ஃபுல்லாமே ஊற்றியாச்சு ஒவ்வொரு அவளுக்கும் தண்ணியோட அளவு மாறுபடும் இப்போ இது மூடி போட்டு முடிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது அவள் நல்லா சாஃப்ட்டாகி வரும் நான் கெட்டி அவள் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன் லேஸாக இருக்கிற அவளில் செய்யும் போது இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஆல்ரெடி சாஃப்டாக இருக்கிறதுனால அதில் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வெள்ளப்பாக ரெடி பண்ணேன்னா அதுக்கு ஒரு கடாய் வச்சு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரஞ்சு வரணும் அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் வெள்ளம் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வருது இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசில சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும் அதனால் எப்போ வெள்ளம் சேர்த்து செய்யும் போது இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு வெள்ளம் எந்த பாகுபாதமும் வர வேண்டியது கிடையாது வெள்ளைக்கரைசல் கேரமல் மாதிரி திக்காகி வந்தாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி வந்ததும் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே டெசிகேட்டட் கோக்கனட் இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவை துருவி அரக்கப்பளவுக்கு எடுத்து அதே நேரில் இந்த தேங்காய் சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் அது வெள்ளை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காவை அப்படியே சேர்த்திங்கன்னா சட்டுனு லட்டு கெட்டு போயிடும் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தேங்காவை நல்லா வதக்கிட்டு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டெசிகேட்டட் கோகனட் வீட்லேயே செஞ்சது தான் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக போடுறேன் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால லட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே அவள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸ் ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் வெள்ளைப்பாகில் அவள் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவள் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சிடணும் அப்போ தான் அவள் நல்லா சாஃப்ட் ஆகி நம்ம லட்டு பிடிக்கும்போது உதிராமல் வரும் பாருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகிடுச்சி அவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இந்த மாதிரி நம்ம கடைசியாக சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போது லட்டு பிடிச்சிடணும் சூடு போயிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது உதுந்து போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கணும் பாருங்கள் லட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி எல்லா லட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய அவள் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவள் லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தனப்பெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒயிட் சுகருக்கு பதிலாக வெள்ளம் தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த லட்டை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ